அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பிளே ஆஃப் சுட்டுக்கு முதல் அணியாக செல்வதற்கு அதிகளவான வாய்ப்புகளை தற்பொழுது உருவாக்கியிருக்கின்ற ஆர்சிபி அணியினருடைய கட்ரிக் வெற்றி தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க உள்ளோம் அந்த அடிப்படையில் இந்த வெட்டியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதன் மூலமாக விராட் கோலி அவர்கள் எவ்வாறான தகவல்களை ஏனைய அணிகளுக்கு வழங்கியுள்ளார் மற்றும் இந்த ஆர்சிபி அணியினருடைய எழுச்சிக்கு என்னென்ன காரணமாக காணப்படுகின்றது அதே போன்று இந்த விராட் கோலி அவர்களுடைய தலைமைத்துவம் மீதான உலகாரம் மிந்து விமர்சனங்கள் எவ்வாறு நீக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கவுள்ளோம் அந்த அடிப்படையில் கடந்த நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போட்டியானது கே கேஆர் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியினர் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு பெட்டியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதுவும் இந்த போட்டி நடைபெற்ற மைதானமானது சென்னை மைதானமாக காணப்படுகிறது இந்த மைதானத்தை கிட்டத்தட்ட இந்த ஆர்சிபி அணியினர் அவர்களுடைய சொந்த மைதானமாக தற்பொழுது தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு ஜதார்த்தமான உண்மையாக காணப்படுகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலே தற்பொழுது ஆர்சிபி அணியினருடைய எழுச்சி போன்று வேறு எந்த ஒரு அணியினுடைய எழுச்சியும் காணப்படவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இந்த அடிப்படையிலே தோனி அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்தை எவ்வாறெல்லாம் நிரூபித்துள்ளார் என்பதை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கடந்த போட்டியிலே அவர்கள் நாணய சுழற்சியில் வென்று அரை எதிர்பார்த்திருந்தார்கள் நனச்சுடையில் அணியானது கட்டாயம் களத்தடுப்பினை தான் தீர்மானிக்கும் என்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது இந்த நிலையில் விராட் கோலி அதனை தெரிஞ்சி தன்னுடைய வீரர்கள் மீது இருந்த தன்னம்பிக்கை காரணமாக அவர் துடுப்பாட்டத்தினை தெரிவித்தார் அவ்வாறு துடுப்பாட்டத்தினை செய்திருந்த போதும் மிகச்சிறந்த தரமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களினை பெற்று அவர்கள் தன்னுடைய தான் எடுத்த அந்த முடிவு சரி என்பதை தன்னுடைய வீரர்கள் மூலமாக விராட் கோலி அவர்கள் இந்த ஐபிஎல் ஏனைய அணிகளுக்கு நிரூபித்து காட்டியுள்ளார் என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மை காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த போட்டியிலே நடைபெற்ற அம்சம் அனைத்து அணிகளும் தங்களுடைய அணியிலே ஆகக்கூடியதாக நான்கு உள்நாட்டு வீரர்களை வைத்துக் கொள்வார்கள் அது அனைத்து போட்டிகளிலும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில் நேற்றைய போட்டியில் விராட் கோலி அவர்கள் வெறும் மூன்றே மூன்று உள்நாட்டு வீரர்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டது அனைத்து ரசிகர்கள் மட்டுமின்றி ஏனைய அணிகளையும் தற்பொழுது கதிகலங்க வைத்திருக்கின்றது என்றால் ஒரு நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது அந்த அளவிற்கு அவர் இந்திய வீரர்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு அக்கறை கொண்டும் அதே போன்று அவர்கள் மீது அதிகளவான ஒரு நம்பிக்கையும் வைத்ததன் காரணமாக அவர் இந்த முடிவினை எடுத்திருந்தார் இதன் மூலமாக டேனியல் கிறிஸ்டியன் அவர்களை வெளியேற்றிவிட்டு அதன் மூலமாக அவர் வந்து ராஜர் படித்தார் என்கின்ற ஒரு வீரரனை உள்ளூடி செய்திருந்தார் இருப்பினும் அந்த உள்ளூடானது செய்யப்பட்டது ஆர்சிபி அணியினருக்கு சரிவர பூர்த்தி செய்யப்படவில்லை என்றாலும் கிளென் மெக்ஸ்வெல் மற்றும் ஏவிடி பில்லியஸ் ஆகிய இரண்டு தரமான உள்நாட்டு வீரர்களுடைய பங்களிப்பின் காரணமாக அவர்களுடைய மிகச்சிறந்த துருப்பாட்டத்தின் காரணமாக இந்த அதிகூடிய ஓட்டங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை ஏற்பட்டு கொண்டிருந்தது அந்த அடிப்படையிலே மொத்தமாக இருநூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி எட்டு ஓட்டங்களையும் அதேபோன்று ஏவிடி வில்லியஸ் அவர்கள் கிட்டத்தட்ட சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இரண்டு வருடங்களாக ஓய்வில் இருக்கின்ற இந்த ஏவிடி வில்லியஸ் அவர்கள் மிகச்சிறந்த தரம் ஒரு துருப்பாட்டத்தை வெளிப்படுத்திருந்தார் முப்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஒன்பது நான்கு ஓட்டங்களும் அதே போன்று மூன்று ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதே போன்றுதான் கிளேன் மெக்ஸ்வெல் அவர்களும் ஒன்பது நான்கு ஓட்டங்களை மூன்று ஆறு ஓட்டங்களை பெற்று இந்த இலக்கை ஒன்றினை கே கேஆர் அணியினருக்கு நிர்ணயித்திருந்தார்கள் இந்த இலக்கினை கே கே ஆர் அணியினுடைய துருப்பாட்ட வீரர்கள் மிகச்சிறந்த முறையில் அவர்கள் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது எண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனையும் கோலி அவர்கள் தன்னுடைய பந்து வீச்சாளர்களை வைத்து தகர்த்திருந்தார் என்றால் அது ஒரு நிதர்சனமான உண்மையாக காணப்படும் அந்த அடிப்படையில் அவர்களுடைய பந்துவீச்சாளர்கள் அனை அனைவரும் மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய பங்கு பங்களிப்பினை செய்திருந்தார்கள் குறிப்பாக கைல் ஜெம்சன் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் மூன்று விக்கெட்டுகளை வெளித்திருந்தார் அதே போன்று கடந்த காலங்களில் பல்வேறு விமர்சனங்களும் உட்பட்டிருந்த ஜுஷ்வேந்திர சகல் அவர்களையும் போமிற்கு இந்த போட்டியானது கொண்டு வர வைத்திருக்கின்றார் அவரும் இரண்டு விக்கெட்டுகளை வெளித்திருந்தார் அதே போன்று போஷிங் நேசுந்தர் ஒரு விக்கெட்டை வெளித்திருந்தார் எல்லாரையும் விட என்னைப் பொறுத்தவரையில் மிகச்சிறந்த தரமான பந்துவீச்சுகளை வீசிய வீரராக கர்ஷப் படேல் என்கின்ற ஒரு வீரர் மிகச்சிறந்த பிறுவர்களை வை வைத்திருக்கின்றார் நான்கு ஓவர்கள் பந்து வெறும் மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் விராட் கோலி அவர்கள் ஏனைய ஐபிஎல் அணிகளுக்கும் அதே போன்று தன்னுடைய ரசிகர்களுக்கும் அவர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐபிஎல் பி இந்த ஆர்சிபி அணியினருக்கு மட்டும்தான் நாங்கள் எந்த ஒரு காரணம் வும் இந்த ஐபிஎல் கிண்ணத்தினை இம்முறை நாங்கள் எவருக்கும் விட்டுக் கொடுப்பதற்கான எந்தவிதமான வாய்ப்புகளும் இல்லை அதற்காகவே நான் என்னுடைய அணியினை தற்பொழுது கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த கட்டமைப்பிலே என்னை பொறுத்தவரையில் இந்திய இளம் வீரர்களுக்கு அதிகளவான பங்களிப்புகளை வழங்குவேன் என்பதனை அவர் தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளிலும் உணர்த்தி இருக்கின்றார் உதாரணமாக கர்ஷா பட்டேல் என்கின்ற ஒரு வீரரனை வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அணியிடமிருந்து ரேடிங் பின்ற ஊடாக வாங்கினார்கள் வாங்கிய போது பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன இந்த கர்ஷா பட்டேல் எதற்காக வாங்கப்பட்டார் எண்ணத்திற்காக இவர் ஒரு தரமான வீரர் என்பது போல ஆனால் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சி அணியினர் விளையாடிய இந்த மூன்று போட்டிகளிலுமே மிகச்சிறந்த சிறப்பான அதே போன்று முதலாவது போட்டியில் ஆட்டநாயம் விருதினை பெற்ற ஒரு வீரராகவும் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியிலும் ஆட்டநாயம் தகுதி கொண்ட ஒரு வீரராக கர்ஷப் அவர்கள் காணப்பட்டார் இருப்பினும் ஏவிடி வில்லேஜ் அவர்களுடைய பொருவர்களானது இமாலய ஒரு பொருவர்களாக காணப்பட்டதன் காரணமாக இந்த போட்டியிலும் கர்ஷப் அவர்களுக்கு அவர்களுக்குரிய வாய்ப்புகள் இழக்கப்பட்டது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி அவர்கள் தன் மீது இருக்கின்ற வம் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக எழும்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் தற்பொழுது இந்த தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சனைகள் என்னை பொறுத்தவரையில் தோனி அதேபோன்று ரோஹித் சர்மா அதே போன்று கிங்ஸ் லவன் பஞ்சாப் அணியினை வழி நடத்துகின்ற கே எல் ராகுல் பக்கம் சிசை நிரம்பி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஜதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது இந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பாட்டிகளின் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதலாவது அணியாக தெரிவு செய்யப்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்பு கொண்ட ஒரு அணியாக இந்த ஆர்சிபி அணியினர் காணப்படுவதோடு

இருக்கின்றது அது சிறப்பான பண்புகளை அவர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார் அது மட்டுமின்றி அவர் தன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட தற்பொழுது ஏனைய வீரர்கள் மீது அதிகளவான நம்பிக்கையினை வைத்திருப்பது தற்பொழுது இந்த விராட் கோலி அவர்களுடைய வெற்றிக்கும் ஆர்சி வாணியினுடைய வெற்றிக்கும் காரணமாக அமைகின்றது என நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்